प्रपन्नार्ति हरे प्रसीद प्रसीद मातर्जगतोखिलस्य प्रसीद विश्वेश्वरी पाहि विश्वं त्वमीश्वरी देवि चराचरस्य। லைட்ஸ் எல்லாம் ரெடிங்களா? ரெடி சார். கேமராமேன் சார் ரெடிங்களா? ரெடி சார். டேக் போலாமா? போலாம் சார். ஓகே பூஜை பண்ணுங்கப்பா. எல்லாரும் ரெடியா? ரெடி சார். ஹீரோ சார் டேக் போலாமா? ஓகே சைலன்ஸ் சைலன்ஸ் எவ்ரிபடி சைலன்ஸ் கிளாப் இன் ஸ்டார்ட் சவுண்ட் கமிங். கேட்கவில்லையோ பிள்ளை தாயின் முகத்தை
தந்தை முகத்தை உலக சுகத்தை பார்க்கவில்லையோ நம் நாடு எதிர்கொள்ளும் ஆபத்தின் அறிகுறியோ அந்த பிள்ளை அழுவது புரட்சியின் புதுமொழியோ சிஸ்டர் அந்த கிட்னி எடுத்து வாங்க பி குயிக் ஓகே சார் டாக்டர் அந்த 10 நம்பர் வார்ட்ல அந்த ब्लड வாமிட் பண்ணிட்டு இருக்கு போத மருந்து கலந்திருக்காங்க போத மருந்தா ஆமா சார் வியாபாரத்தை எப்படியாவது அதிகப்படுத்தணுங்கிற நோக்கத்துல போத பொருள் ஐஸ்கிரீம் கூல் ட்ரிங்க்ஸ் கலந்து விக்கிறதா டெய்லி பேப்பர்ல படிச்சுக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி தப்பு தான் இங்கேயும் நடந்திருக்கு ஆனா என்ன இந்த குழந்தைங்க சாப்பிட்ட ஐஸ்கிரீம்ல அந்த போத மருந்தோட அளவு கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு அதை சாப்பிட்ட இந்த குழந்தைகளோட வாழ்க்கை பாவம் கல்லு விழுந்த கண்ணாடியா நொறுங்கி போயிடுச்சு சார் இதான் லோன்லி ஐஸ்கிரீம் ஃபேக்டரி இங்கதான் போதை மருந்து கலக்குறாங்க இவன் தான் வரதராஜ் இந்த ஃபேக்டரி ஓனர் இங்க கருப்பு காய் வெள்ளக்காய் கலக்குற மாதிரி இவனுக்கு உடனே ரவுடிங்க மட்டும் இல்ல சில வெள்ளச்சட்டப்பட்ட பெரிய மனுஷங்களும் இருக்காங்க இவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு இவன் தலைவனா இருக்க முடியாது இதுக்கு பின்னால யாரோ ஒரு சூத்திரதாரி இருக்கான் இந்த கூட்டத்தை யார் பிடிக்க போறது பரத் இல்ல சுபாஷ் நான் பூ மாதிரி வாரண்டோட போறேன் நான் நெருப்பு மாதிரி கரண்டோட வரேன் நீயா நானான்னு இந்த ஸ்ட்ரைக்கர் முடிவு பண்ணட்டும் சிகப்பு எனக்கு வெள்ளை எனக்கு கான்ஸ்டபிள்ஸ் கஸ்டமர்ஸ் எல்லாம் வெளிய அனுப்புங்க இங்க யாரும் இருக்க கூடாது எல்லாம் வெளிய போங்க குயிக் இங்க யாரும் இப்ப வியாபாரம் பண்ண கூடாது எல்லாரும் ஆஃபர் ஓட போட்டு வாங்க போங்க சீக்கிரம் போங்க போங்க வரதராஜ் இந்த பூவை பார்த்தா போதை மருந்து கலந்த ஓம் ஃபேக்டரி ஐஸ்கிரீம் சாப்பிட்டு செத்து போன பிஞ்சு முகங்கள் உனக்கு ஞாபகத்துக்கு வரல காக்கி சட்டை போட்டிருந்தா நேரா உள்ள வந்திர வேண்டியதானா சட்டத்துக்கு கட்டுப்படு இல்லனா உன் சமாதியில இந்த பூ வச்சிடுவேன் என்கிட்ட அரஸ்ட் வாரண்ட் இருக்கு ரவுடி தனத்தனால சட்டத்தை மிரட்ட முடியாது தம்பி இந்த பாரு நான் அஹிம்சாவாதி இந்த அடிதடி சண்டை எல்லாம் எனக்கு பிடிக்காது நீ பேசாம இந்த விலங்க உன் கையில மாட்டிக்க என்ன அரஸ்ட் பண்றதுக்கு கையில வாரண்ட் இருந்தா மட்டும் போதாது உடம்புல கரண்ட் இருக்கணும்
அடிப்பட்டவங்களை பார்த்து சிரிக்க கூடாது, பரிதாப பண்ணும். ஸ்டாப், இந்த நீ போய் தொடச்சு விடு, போ. இவங்க எல்லாம் உங்களை மாதிரி குழந்தைகளை கொல்ல பார்த்த விஷக்கிருமிங்க, இவங்க மேல பரிதாபமே காட்டக்கூடாது. விட்டுட்டு வழியிட்டு ரத்தம். நீ இப்படி அகிம்சை அகிம்சைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இந்த நாடு கண்ணீர்லயே முழுகிடும். ரத்தம் சிந்தறத விட கண்ணீர் எவ்வளவு மேல் இல்ல. யாராவது செத்துட்டா தொப்பி வைக்கிறது மரியாதை இல்ல. இந்த நாட்டுக்கே ஒரு அவமான சின்னம். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே சவால் விடுற இரக்கம் இல்லாத அரக்கத்தனம். இதுக்கு காரணமான போத மருந்து கலப்பட கும்பலுக்கு முக்கியமான பெரிய புள்ளிங்களோட சம்பந்தம் இருக்குன்னு எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு சந்தேகம் இருக்கு. கஞ்சா, அபின், பிரவுன் சுகர் இந்த மாதிரி போத மருந்துக்கு இதுவரைக்கும் பெரியவங்க மட்டும்தான் அடிமைகளா இருந்தாங்க. இப்போ பள்ளிக்கூட குழந்தைகளையும் பாதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதை தடுக்காம இருந்தா நாளைக்கு பிறக்கிற குழந்தை குடிக்கிற தாய்ப்பால்ல கூட போத மருந்த கலக்கி இந்த நாட்டோட எதிர்கால சந்ததியே பாழாக்கிடுவாங்க. நாம என்ன ஹிட்லருடைய பிரதிநிதிகளா, மக்களுடைய பிரதிநிதிகள்? இந்த மாதிரி சமூக விரோதிகளை ஒழிக்க எந்த சர்க்கார் உங்களை தடுக்குது? என்ன சார் சொல்றீங்க? முதலமைச்சர் என்ற முறையிலே நான் இப்போதே உத்தரவிடுகிறேன், அந்த சமூக விரோதிகளை கைது செய்ய ஏற்பாடு பண்ணுங்க. மாண்புமிகு முதலமைச்சர், முதலமைச்சர் என்ன இதெல்லாம்? சாரி சார், யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். எந்த ஆதாரத்தை வச்சு இவரை அரெஸ்ட் பண்றீங்க? இந்த ஃபைல்ல இருக்கிற ஆதாரத்தை வச்சு. இப்ப நீங்க சொல்லுங்க, இவரை விட்டுட சொல்றீங்களா இல்ல அரேஞ்ச் பண்ண சொல்றீங்களா?
சின்ன கண்ணம்மா சின்ன கண்ணம்மா அம்மாவுக்கு வீடுங்கே அக்கம் பக்கமா எங்ககிட்ட மாட்டிக்கிட்ட எங்க சக்கமா சின்ன கண்ணம்மா சின்ன கண்ணம்மா ரோந்து சுத்தி வாரியே ரோட்டு பக்கமா கூட்டம் போட்டு கேட்குறோம் ஓட்டு என்னம்மா கொள்ள அழகே நீ அள்ளி கொடம்மா உன் வெள்ள சீரிப்பு அது வெள்ளி காசம்மா தங்க நகைய நாங்க கொள்ள அடிச்சோம் எங்க மனச நீ கொள்ளையடிச்ச கண்ணம் இரண்டில் கண்ணம் வைக்க சம்மதம் சொல்லம்மா நீ சம்மதம் சொல்லம்மா ஓம் சங்கதி என்னம்மா
சின்ன கண்ணம்மா நீ எந்த ஊரம்மா வேளை கட்ட வேளையில் வேளை என்னம்மா போலீஸ் பொன்னையா நான் உள்ளூர் தானையா பொம்பளைக்கு ஊருக்குள் காவல் இல்லையா கன்னி மயிலே துணையாரும் வந்தையா காவல்துறையில் ஓர் ஆணும் இல்லையா ஐயா யாரும் நீ கேட்டதில்லையா லத்தியும் எங்கையா அட சக்தியும் இல்லையா சுதந்திரம்தான் இருக்கின்றதா நடுத்தேருவில் அது கிடக்கின்றதா பெண்கள் நீல இன்று என்ன கடச்சரக்கா கண்ணகியும் வந்த மண்ணில் இந்த கிருக்கா பெண் பேரில் உனக்கு ஒன்னு வாங்கிட்டு வந்திருக்கு என்ன சொல்லு பாக்கலாம் நீ இங்க காட்டுங்க இரு எப்படி சூப்பர் தேங்க் யூ நீங்க இந்த நாட்டுக்காக பிறந்திருக்கீங்க நாட்டுக்காகவே போராடுங்க இந்த அநாத மேல எதுக்கு நீங்க எல்லாரும் இவ்வளவு பாசமா இருக்கீங்க இன்னொரு தடவை அநாதே பனாதெல்லாம் சொன்னேன் என் பையனை விட்டு வாய் தச்ச சொல்லுவேன் ஜாக்கிரதை ஊசி நூல் வச்சு இல்லம்மா என் மகன் நல்லாவே தப்பான் வாயால இப்ப என்ன சொல்ற மாமா 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 வேணும் சொல்லுங்க மாமா நான் அநாதன் சொன்னது தப்பு நான் அநாத இல்ல அப்படி சொல்லு உங்க தங்கச்சி மக இல்ல அதுதான் கண்ணா நான் உங்க மக உங்க சொந்த மருமக உங்க வீட்டு மகாலட்சுமி தானியலட்சுமி தைரியலட்சுமி மொத்தத்துல அஷ்டலட்சுமி சரியா ஓகே ஓகே அதெல்லாம் இருக்கட்டும் உனக்கு டீச்சர் ட்ரைனிங்ல என்னமா சொல்லி கொடுத்தாங்க கொஞ்சம் எடுத்து விடுமா வா டீச்சர் ட்ரைனிங்கா அத நினைச்சாலே வானத்துல மிதக்குற மாதிரி இருக்கு Thank you.
தூங்கிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். அப்படினா கனவு கண்டிட்டு இருந்தீங்களா? நீ பக்கத்துல இருக்கும்போது எனக்கு எப்படி தூக்கம் வரும்? இப்ப மணி 2 ஆக போகுது, போய் தூங்குப்பா. தூக்கம் இல்லாம போனா ஆரோக்கியம் கெட்டு போயிடும். இன்னைக்கு நீ தூங்க போறது இல்ல, நானும் தூங்க போறது இல்ல. இன்னைக்கு பூரா சிவராத்திரி தான். அதெல்லாம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம். நான் என்ன இப்போ எல்லாத்தையும் கேட்டனா முண்டோ? நம்ம மட்டும் மான மரியாதை ஒண்ணும் கிடையாதா? உங்களை மட்டும் தான் இருக்கா? நீ சொல்றது லவ் ஸ்டோரியில வர்ற லாஸ்ட் பேஜ், நான் கேக்குறது லவ் ஸ்டோரியில வர்ற ஃபர்ஸ்ட் பேஜ். பார்க்கண்ணா, இந்த லவ் ஸ்டோரி புத்தகம் எல்லாம் படிக்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சும்மா படிக்கலாம்னு ஃபர்ஸ்ட் பேஜ் திருப்பிட்டா லாஸ்ட் பேஜ் வரைக்கும் கொண்டு போய் விட்டுரும். அதனால சாரி, குட் நைட். அப்ப தூங்க போற? ஆமா தூங்க போறேன். இப்பவே? இப்பவே. இங்கே இதே பெட்ல? இதே பெட்ல. தனியா? ஆமா தனியா. ஜாலியா? ஜாலியா. போடி ஜம்ப். ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே குமலா, லலா லலா லலா. அங்கங்க தேடுற நான் தான். உன் பாயும் புலி பேசுறேன். அது சரி, புலி எங்க இருந்து பேசுது? வண்டலூர்ல இருந்தா? வண்டலூர்ல இருந்து இல்ல, புக்ல இருந்து. புக்ல இருந்தா? அங்க பகவத்கீதை இருக்குல்ல, அது ஓபன் பண்ணு. ஹா, ரேடியோ? அது ரேடியோ இல்ல, வயர்லெஸ் செட். வயர்லெஸ் செட்? பக்கத்து பாஸ்ல இயர்போனும் மைக்ரோஃபோனும் இருக்கு. ஆமா இருக்கு. இயர்போன் எடுத்துட்டு காதுல வெச்சுக்கோ. ஆச்சு. மைக்ரோஃபோன் எடுத்துக்கோ, சட்டையில மாட்டிக்கோ. அப்புறம் பக்கத்துல இருக்கிற புத்தகத்தை எடுத்துக்கிட்டு நேரா கேரேஜுக்கு வந்துடு. சாரி. இது குழந்தை விளையாட்டு இல்ல, வாலிப விளையாட்டு. இத பாரு ஜோதி, ஒரு வயர்லெஸ் செட் உன்கிட்ட இருக்கு, ஒரு வயர்லெஸ் செட் என்கிட்ட இருக்கு. இனிமே நாம ரெண்டு பேரும், நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தாலும் சரி, நீ ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தாலும் சரி, நான் ரோட்ல இருந்தாலும் சரி, நீ வீட்ல இருந்தாலும் சரி, நான் பாத்ரூம்ல இருந்தாலும் சரி, நீ பெட்ரூம்ல இருந்தாலும் சரி, நிம்மதியா ஜாலியா பேசிக்கலாம். அதாவது இந்த நிமிஷத்திலிருந்து ஆல் இந்தியா காதல் ஸ்டேஷன் ஸ்டார்ட். இனிமே 24 மணி நேரமும் நம்மளுடைய காதல் நிகழ்ச்சிகள் தான். இவர் தான் நம்ம ஹீரோ. யார் நீங்க எல்லாம்? என்ன வேணும் உங்களுக்கு? நாங்க எல்லாரும் உங்ககிட்ட சேர்ந்தோம் அங்கிள். எதுக்கு? நியாயத்தை காப்பாத்துறதுக்கு. நான் வேண்டாம்னு சொன்னா?
நாங்க இங்கே உயிரை விட்டுடுவோம். நான் சரியா சொன்னா? இன்னையில இருந்து நாங்களும் உங்களை போல தேசத்துக்காக போராடுவோம். அப்பா எவ்வளவு கை தட்டு தெரியுமா? ஏய் சுபாஷ், தேங்க் யூ. மத்தவங்க கை தட்டுற சத்தத்துல மனசாட்சியோட சத்தம் கேட்காதுன்னு மகாத்மா காந்தி தெரியாமல சொன்னாரு. இப்ப பாரு, ஏய் சுபாஷ். ஹாய் ஜோதி. நான் ஜோதி இல்ல, என் பேரு சுவாதி. ஊதி போன முகத்தை பார்த்தா பாதி குரங்கு. ஏயா, தங்கமே வைரமேனு அள்ளி அள்ளி கொஞ்சிட்டு இப்ப வெள்ளி கப்பு கிடைச்ச உடனே நான் குரங்காயிட்டேனா? குரங்கோட வாழத்தனத்தை பாத்திருக்கியா? இப்ப காட்டுறேன் பாரு. சொல்லல, பக்கத்துல ஒரு குரங்கு பிராண்டிக்கிட்டு இருக்கு. இது எதுக்கு? Cheers, dear. हाँ, cheers, dear रा? कोरंग कौनसे रालों को मिंच पोचा? Cheers यार के, कोरंग उड़ वाल का? Oh please, कुन्द किंडल पर नामे चुम्मा इरे. यार आ सोल रिंगे? चे चे, उंगले पे सोलू में ना. इप्पो ये दुक. अमा, उंगले के कल्याण आए जा? इन्नो आग लेन सोलिया, रोंबा अक्रिया विसारी करा. ஆமா, இன்னும் ஆகல. ஏ ஆகல? ஏ அவ கட்டிக்கிறாள கேளு, பாவம் அலையற. அச்சோ, அப்படிலாம் கேட்ட ரொம்ப கஷ்டமாயிடும். கஷ்டமா? சார் சார் ப்ளீஸ், என்ன கஷ்டம்? உங்களுக்கு கொள்ளக்காரங்களை பந்தாடும் போது கஷ்டம் இல்ல? புல் டவுன் ப்ளீஸ். எங்களுக்கு பதில் சொன்னா என்ன நஷ்டமாயிடும்? நஷ்டம் ஒண்ணு இல்ல. இது எதுக்கு? ஓ, அதுக்கா? சாரி மேடம், நான் ஒரு பொண்ணு லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். என்ன இது? நமக்கு கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆகுது. 25 வருஷமா கிள்ளிக்கிட்டே இருக்கீங்க. இப்போ ரிட்டையர் ஆக போறீங்க. உங்க பென்ஷன் திங்கிறதுக்கு ஒரு புள்ள குட்டி கூட இல்ல. ஏன் சார், உங்க உயிர் மேல உங்களுக்கு ஆசையே இல்லையா? அது என்கிட்ட இருந்தா தானே? அது என்கிட்ட இருக்கு. பழைய கமிஷனர் போயாச்சு, புது கமிஷனர் வந்தாச்சு. இவருக்காவது கொஞ்சம் நல்ல மனசு இருக்கட்டும்பா. தன்னின்னா நின்ன நின்னா நேனா. குட் மார்னிங் சார். ஐ வில் ஹலோ, யார் பேசுறதே? கார்த்தி கிருஷ்ணா. எங்க வீட்டு சாக்கட மூணு நாள் அடிச்சிட்டு இருக்கு. ஆள் அனுப்புற அனுப்புறேன்னு சொன்னேன், வந்து சேரல. சீக்கிரம் வாங்க. ஐ வில். ஹாய். ஹாய். சாரி டார்லிங், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே டியர். போதும், வண்டி பார்த்து ஓடுங்க. நிலா அண்ணத்து போட்டு கீழே சாரி சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். பாவமா இருக்கு சார். இது என் கிளாஸ்மேட் ரேகா.
You're under arrest now. காதலே
பனியே பனியே பக்கமெல்லாம் பனியே தனியே தனியே மாட்டிக்கிட்டேன் தனியே இளமையே ஏங்குதே புதிய உறவுகள் கொண்டாடவே பனிந்தது தனி வா பொன்மணி வெண்பனி பனியே பனியே பக்கமெல்லாம் பனியே தனியே தனியே மாட்டிக்கிட்டேன் தனியே மாமா ஓம் ஆசிரமத்தில இருந்து எனக்கு இன்டர்வியூக்கு ஏதாவது லெட்டர் வந்துச்சா லெட்டரா எனக்கு தெரியாதம்மா ஒருவேளை உன் அத்தைக்கு தெரியுமான்னு கேளு என்னது ஓ அந்த லெட்டரா ஆன்ட்டி ஆன்ட்டி என்ன கண்ணே ஓம் ஆசிரமத்தில இருந்து எனக்கு ஏதாவது லெட்டர் வந்துச்சா லெட்டரா எனக்கு தெரியாதே சுபாஷ் கேட்டு பாரு சுபாஷ் அம்மா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லெட்டர் வந்து ஒரு வாரம் ஆச்சு ஆமா அதுக்கு என்னப்பா அப்ப ஏன் லெட்டர் வரலன்னு போய் சொன்னீங்க என்ன என்ன பண்ண சொல்ற உங்க அப்பா அப்படிதான் சொன்னாரு அவரோட தர்ம பத்திரினா அதே ஃபாலோ பண்றேன் ஏன்பா ஜோதி வேலைக்கு போறது உங்களுக்கு இஷ்டம் இல்லையா எனக்கு ஒண்ணு இல்லையே அவ வேலைக்கு போறதுனால எனக்கு ஒண்ணு ஆட்சேபணம் இல்லையே ஏன்பா அந்த ஆசிரமத்துக்கு வேலைக்கு போனா அவ அங்கதானே தங்கணும் ஆமா அங்கதான் தங்கணும் அந்த ஆசிரமத்தை சட்ட திட்டம் அப்படி அதுக்கு நாம என்ன செய்ய முடியும் இல்லப்பா நம்ம வீட்டு கிளி நம்ம விட்டு போகுது என்னதான் வருத்தமா இருக்கு அடா நீங்க வேற எங்கப்பா பறந்து போயிடும் அது எங்க பறந்து போனாலும் நான் சும்மா ஒரு விஷயம் அடிச்சா பறந்து வந்துடாது அப்பா ஜோதியோட லட்சியமே அந்த ஆசிரமத்துல இருக்கிற குழந்தைகளுக்கு ஒரு நாளாவது பாடம் சொல்லி கொடுக்கணுங்கிறது தான் அதுக்காகத்தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சிருக்கா இனிமே வாங்க போய் இன்டர்வியூ எழுதி பாஸ் பண்ண பிறகு தானே இந்த பிரச்சனை இல்ல அதுக்கு போய் இவ்வளவு கவலை பண்றீங்களே என்ன பண்ணீங்க நீங்க ஒரு ரிட்டையர்ட் மிலிட்டரி ஆபீசர் உங்க மனசு சும்மா கன்னு கன்னு மாதிரி இருக்க வேண்டா சுபாஷ் எஸ் Thank you.
மறக்காதே என்னை நேசிக்கிறேனே உன்னை மறக்காதே என்னை நேசிக்கிறேனே உன்னை
கட்டி எங்க டாடிக்கு அடிபட்டுச்சான். ரொம்ப ரத்தம் வருதாம். மாடிப்படி ஏறும்போது கால் தவறி விழுந்துட்டேன். அவ்வளவுதான். ரொம்ப ரத்தம் வந்ததா? இல்லம்மா. ரொம்ப வலிக்குதா? அழக்கூடாதும்மா. எனக்கு ஒன்னும் ஆகல. யாரும் அழக்கூடாது. நீங்க எல்லாம் எனக்காக கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டதை பார்த்த அப்புறம் என் வலி எல்லாம் பறந்து போயிடுச்சு. டாக்டர், எனக்கு அடிபட்டதுன்னு பார்க்க ஓடி வந்த குழந்தைகளோட கைகால் தலையில எல்லாம் அடிபட்டு ரத்தம் வந்திருக்கு. முதல்ல அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். வாங்க. நீங்க? என் பேரு ஜோதி சார். இந்த ஆசிரமத்துக்கு டீச்சர் வேலைக்கு வந்திருக்கேன். ரொம்ப நல்லது. இத பாருமா சார். நீங்க இந்த குழந்தைகளுக்கு ஒரு டீச்சரா இருந்தா மட்டும் போதாது, அம்மாவா அப்பாவா இருந்து அன்பு செலுத்தணும். அது மட்டும் இல்ல, அவங்க வாழ்க்கையில ஒரு நல்ல ஒளிவிளக்கா இருக்கணும். எஸ் சார், ஐல் டு மை பெஸ்ட். என்ன ஜோசியர, ஜாதகம் எல்லாம் என்ன சொல்லுது? கிரக பயல்கள் எல்லாம் சந்தோஷமா சுத்திக்கிட்டு இருக்கானுங்களா? பேச்சையும் காணல, மூச்சையும் காணல, கிரகங்கள்ல சைலண்டா இருக்கு. என்னது சைலண்டா இருக்காங்களா? அவங்க சைலண்டா இருக்காங்கிறதுக்காக நீங்களும் சைலண்டாவே இருக்க போறீங்களா? அதுக்கு அவங்கள கூப்பிட்டான். வாய திறந்து எதையாவது சொல்லுங்க சாமி. அவர் என்னமா சொல்றது? நான் ஜோதியை பிரிஞ்சு ரொம்ப நாள் இருக்க முடியாது. உடனடியா கல்யாணம் பண்ணிக்கணும். என்னுடைய ஜாதகம் போலீஸ் ஜாதகம், எந்த ககமும் ஒண்ணும் செய்யாது. ஜோதி ஜாதகம் கூட அதே மாதிரிதான். அவ பரணியில பிறந்தவ, தரணி ஆள போறா. டீச்சர் ஜாதகம் அப்படியே என்னோட ஜாதகத்தையும் சேர்த்து சொல்லிடுங்க. நீங்களே எல்லாத்தையும் சொல்லிட்டு பின்ன எதுக்கு என்ன கூப்பிட்டேன்? மணி ஆட்டவா? அதான் ஆத்திலே ஆட்டிட்டு வந்திருப்பேல. மணி ஆட்டுறது ரொம்ப முக்கியம். இப்போ ஜோசியர உங்களை கூப்பிட்டது கல்யாணத்துல அம்மி கல்லு வைக்கிற மாதிரி, சும்மா ஒரு சம்பிரதாயத்துக்கு தான் வந்ததுக்கு. எதையாவது சொல்லிட்டு போங்க சாமி. ஆனந்த போதினி பஞ்சாங்கத்துல அடுத்த மாசம் நல்ல முகூர்த்தம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். முதல்ல இதை மடக்குவோம். ஆவுன இத நீட்டிடுறேன். இனிமே நீட்ட மாட்டேன். சுற்று பெரியார் பஞ்சாங்கத்துல நாளைக்கே நல்ல நாள் இருக்கும். அதையும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சாமி. பெரியார் பஞ்சாங்கமா? வேற வழி இல்ல, நான் கிளம்புறேன். இருங்க இருங்க. ஜாதகமே பாக்க தெரியாதா? ஜாதகம் பாக்க தெரியாதா? ஏக்க, இந்த ஆத்துல என்ன தவிர மாத்தவா எல்லாம் நல்லா ஜாதகம் பாக்குறா. அப்புறம் நான் எதுக்கு அம்மிக்கல் ஆட்டவா? ஏம்மா, சமையல் கட்டல அம்மிக்கல் இல்ல. நீ கூட்டிட்டு போய் எல்லாத்தையும் அரைச்சிடு. சும்மா இருங்க. சாமி ஏற்கனவே ஆடி போயிருக்கிறாரு, அப்புறம் ஓடியே போயிடுவாரு. சாமி
தாலி கட்டினாலும் வீடு கட்டினாலும் உங்களவா வரணும் நாள் குறிச்சு தரணும் அதானே சம்பிரதாயம் சட்டுப்பட்டு ஒரு நல்ல நாளை பாருங்க சாமி எங்க பாக்க விடுறேன் இத பாருங்க நாளையில இருந்து ஆடி பிறக்கிறது சூன்ய மாசம் சுபகாரியத்தை பத்தி இந்த மாசத்துல நினைக்கவே படாது ஆடிக்கடுத்து ஆவணி சனி இன் கிளைமேக்ஸ் சனி உச்சகட்டத்துல இருக்க இந்த பீரியட்லதான் துஷ்யந்தன் சகுந்தலையை மறந்தன் அப்படியா எங்க இருக்கான் அந்த சனி எதுக்கு அவனையும் சுட போறேடா ரெண்டு மாசம் போனா தானா வேற வீட்டுக்கு போயிட போறான் எதுக்கு அனாவசியமா ஒரு புல்லட்ட வேஸ்ட் பண்றே ஜோதி என்னங்க இந்த ராத்திரி நேரத்துல தொந்தரவு பண்ணிக்கிட்டு லவர்ஸ்க்கு ராத்திரி இல்ல பகல் இல்ல எப்ப மூட் வருதோ அப்ப பேசுறோம் அது சரி இப்ப நீங்க ஸ்டேஷன்ல இருந்து பேசுறீங்களா இல்ல வீட்ல இருந்து பேசுறீங்களா நான் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து பேசல மரத்து மேல உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன் அது உங்க ஆசிரமத்துக்கு முன்னாடி இருக்கிற மரத்து மேல உட்கார்ந்து ஓஷு மரத்து மேலயா என்னது திடீர்னு குரங்கு புத்தி எது குரங்கு புத்தியா யார் உனக்கு டீச்சர் வேலை கொடுத்தது மனுஷன் மனுஷனாததுக்கு முன்னால குரங்கா தான் இருந்தான் தெரியுமா உனக்கு அப்போ நீங்க இன்னும் குரங்காவே இருக்கீங்களா இத பாரு கண்ணு கள்ளு குடிச்ச குரங்கும் காதல் பிடிச்ச மனுஷனும் ரெண்டும் ஒண்ணுதான் தலை கால தெரியாது சரி குரங்கு கதைய விடு உன் கதைய சொல்லு எப்படி இருக்கு உன் ஆசிரமம் இது ஆசிரமம் இல்ல ஒரு கோவில் ஏமா உங்க கோயில என்ன மாதிரி பக்தர்கள் எல்லாம் விட மாட்டாங்களா அப்படி எந்த கடவுள் தான் இருக்காங்க உங்க கோயில்ல சும்மா வாடா என்னடா ஆசிரமத்துக்கே போயிருந்தா இவ்வளவு தூரம் வந்தாச்சு உள்ள என்ன நடக்குதுன்னு பாத்துருவோம் வாடா டாடிக்கு தெரிஞ்சு போச்சுனா தெரியாது வாடா சும்மா வாடா அப்படியே
நீ உடனே அந்த பஸ்ஸ ஃபாலோ பண்ணு. காப்பாத்துறதுக்கு இல்ல, யாராவது காப்பாத்த வந்தா தடுக்கிறதுக்கு. கோ. குயிக் குயிக் குயிக், சீக்கிரம் பாடி எடுத்து போங்க. வணக்கம் கமிஷனர் சார். இது எங்க ஓம் ஆசிரமத்தை சேர்ந்த பஸ். ஆமா, இப்பதான் எனக்கு தெரிஞ்சது. கான்ஸ்டபிள், டிரைவரோட பாடி கிடைச்சதா? இல்ல சார், இந்த பஸ் டிரைவர் ஓட்டிட்டு வரல சார். எங்க ஆசிரமத்தில் இருக்கிற வால் பசங்க ஓட்டிட்டு வந்துட்டானுங்க. டிரைவிங் தெரியல, கண்ட்ரோல் பண்ண முடியாம இப்படி ஆயிடுச்சு. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்க டாடி போன்ல சொன்னாரு. டாடி என்ன? டாடினா எங்க ஆசிரமத்து பிரின்சிபல். நீங்க ஆசிரமத்தில் இருக்கவங்களா? நோ நோ நோ, நாங்க வெளியிருந்துகிட்டே இங்க சேவை செய்யறோம். இந்த ஆசிரமம் எங்களுக்கு கோவில் மாதிரி. நீங்க நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல. இருந்தாலும் சொல்றேன், நான் ஒரு அட்வொகேட்.
என்ன மாதிரி கிட்டத்தட்ட 3 லட்சம் பக்தர்கள் இருக்கிறோம். அப்படிப்பட்ட புண்ணிய ஸ்தலத்து மேல போலீஸோட சந்தேகம் படவே கூடாது. அப்படி மீறி பட்டுட்டா அதை கோர்ட்ல சந்திக்க நான் தயாரா இருக்கிறேன் சார். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் குழந்தைங்களோட பாடி ஆசிரமத்துக்கு அனுப்பி வைங்க பிளீஸ். கல்யாண கடவுளடா கண்ணிலே காக்குற கரமில்லை, பொய்யான இறைவனடா அவனுக்கு கிளி கூட்டம் ஒன்று பலியானதின்று தெரியாத கேள்விக்கு விதி என்று விடை உண்டு. நோ பிளீஸ், இதுவரைக்கும் பாடிங்களை கொண்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கு மேல என் பிள்ளைங்க பாத்துக்குவாங்க. இதுங்களோட கடைசி காரியம் முடிகிற வரைக்கும் நாங்களும் கூடவே இருக்க ஆசைப்படுறோம். ஐம் சாரி, இந்த ஆசிரமத்துக்குள்ள போலீஸ் வர்றதுக்கு பெர்மிஷன் கிடையாது. ஏன்? தர்மம் நிறைஞ்சிருக்கிற இந்த இடத்துல போலீஸும் மிலிட்டரி வந்து என்ன செய்ய போகுது? சில்ட்ரன் பஸ்ல சத்தது ஆக்சிடென்ட் இல்ல, அது கொலைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். யார் என்ன வேணும்னாலும் நினைக்கலாம், ஆண்ட வந்த உரிமைய எல்லாருக்கும் கொடுத்திருக்கான். தர்மத்தின் பேர்ல அக்கிரமம் செய்யறவங்களை தண்டிக்கிறதுக்கு அந்த ஆண்டவன் மனுஷனுக்கு சக்தியும் கொடுத்திருக்கான். அக்கிரமம் செய்யறவங்களை எல்லாம் தண்டிக்கிறதுக்கு அந்த ஆண்டவனே கீழிறங்கி வரணும். சார், இது வந்து ஆக்சிடென்ட். குட் மார்னிங் டாட் சார், திஸ் இஸ் ஹலோ சார், இது ஆக்சிடென்ட் இல்ல, இது மாஷமத்து பசங்க சத்தது ஆக்சிடென்ட் இல்ல சார், மர்டர். யாரப்பா அது பைத்தியக்கார தரமா பேசுறது? அது ஆக்சிடென்ட்யா சார்? இது ஆக்சிடென்ட் இல்ல, திஸ் இஸ் எ மர்டர். ஹஹ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 ஹ
மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயே இந்த மாதிரி ஆளுங்க இருக்கும்போது இந்த நாடு எப்படி உருப்படும்? போலீஸா போலீஸ்? நான் சொல்றது உண்மைன்னு யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. ஆசிரமத்தை நீ என்னன்னு சொன்னே? கோயில்? ஆமா. இது கோயில் இல்ல, இது சுடுகாடு. சுபாஷ்! ஆமா, சுடுகாடு தான். கோயில காப்பாத்துறதுக்கு துப்பாக்கிங்க எதுக்கு? வேட்டையாட நாயங்க எதுக்கு? மிருகங்களை பிடிக்கிற இந்த இரும்பு வலை எதுக்கு? ஆசிரமத்து பசங்க எப்படி செத்தாங்க தெரியுமா? இந்த மாதிரி இடத்துல நீ இருக்கணுமா? தேவையில்லை, வாய்ப்பு போயிடலாம். எனக்கு நீங்க ஒரு சத்தியம் பண்ணி தரணும். என்ன சொல்லு? நான் இங்கே இருந்துறேன். ஜோதி! சுபாஷ், நான் உங்களோட வந்துருவேன். ஆனா இந்த ஆசிரமத்தில் இருக்கிற ஆயிரக்கணக்கான அநாத குழந்தைங்களோட கதி என்ன ஆகும்? இந்த சுடுகாட்டுல அநாத குழந்தைங்க எல்லாம் எரிஞ்ச சாம்பலாகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அது உன் வேலை இல்ல, என் வேலை. நான் பாத்துக்கிறேன். இந்த ஆசிரமத்தில் இருக்கிற துரோகிகளை தூக்கில தொங்க விடாம நான் விட மாட்டேன்.
ஆக்சிடென்ட்ல சத்த அந்த குழந்தைகளோட அழுகை சத்தம் இன்னும் என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. இவங்களெல்லாம் பிடிக்கிறதுக்கு சாட்சிங்க வேண்டாமா? உங்க டிபார்ட்மெண்ட்ல கேட்டா என்ன சொல்ல போறீங்க? அதனால நான் இங்க இருந்து சாட்சிங்களை கண்டுபிடிச்சிட்டு உங்ககிட்ட வந்துடுறேன். சத்தியம் பண்ணிருக்கீங்க, வேண்டாம் சொல்லாதீங்க.
பதினாறானாலே பூந்தேகம் மெருகேறும், பதினேழானாலே மனதோரம் அலைமோதும், பதினெட்டானாலே விடியோரம் கதை பேசும், பத்தொன்பதானாலே தேனாறு பாந்தோடும். எழில் வாலிபம் இருவதில் பூத்தாடுமே, பொண்ணு கேட்டாளே அவடு இடு ஐ லவ் யூ. 23 பஸ் ஸ்டாப்பில் 24 தங்க தேரை போல் குலுங்கி போகின்ற நடையை பரப்ப இடையை பார் உறங்காமல் ஒரே மூச்சு போனா போச்சு, என்னாலுமே உண்மைக்கு போராடு. புயல் போலே எழுதாலே எப்போதுமே தோல்விகள் கிடையாது. கட்டி போட்டு பாட்டு பாடுறியா? கட்டு அவிழ்த்து பாரு, நீயா நானான்னு தெரியும்.
என்னாச்சு என்ன கோவம்? டாடி கூட குடிக்க மாட்டீங்களா? டாடி கிட்ட பேச கூட மாட்டீங்களா? நாங்கள இன்னைக்கு டாடி கிட்ட ஏ எதுக்கு? எங்களுக்குலாம் சிட்டில இருந்த மியூசிக்கல் பொம்ம வாங்கி தர சொன்னீங்கல்ல, ஏன் வாங்கி தரல? அதனால டாடி கிட்ட தப்பு எந்த இல்ல. இவங்களுக்கு தான் உங்களுக்கு பொம்ம வாங்கிட்டு வர சொல்லி சிட்டிக்கு அனுப்பிச்சு ஒரு மாசம் ஆகுது. இப்பதான் வந்திருக்காங்க, அதுவும் வெறும் கையோட. சாரி சார், நீங்க சொன்ன அந்த மியூசிக்கல் பொம்மை எங்கேயும் கிடைக்கல சார். இப்ப சொல்லுங்க, டாடி கிட்டுவா அங்கிள் கிட்டுவா? சுபாஷ், உங்க காதல் எனக்கு காவலா இருக்கும் போது என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது. டீச்சர் வேலைக்குன்னு சொல்லி கடைசியில சிஐடி வேலைக்கு அனுப்பிட்டியப்பா. ஐயோ அத்தை. அம்மா, மனச கல்லு மாதிரி வச்சுக்கணும். நீங்க நாட்டுக்காக மனச கல்லாக்கிக்கிட்டீங்க,
அவன் டிபார்ட்மெண்ட்டுக்காக மனசு கல்லாக்கிக்கிட்டான். நான் யாருக்காக மனசு கல்லாக்கிக்கணும்? போது நிறுத்து, பாஸ் அவங்களை கூட்டு வர சொன்னார். No.
பாப் ஆண்டனி எங்க? தெரியாது சார். தெரியாதா? உங்களை மாதிரி கீ கொடுக்கிற பொம்மைகளை நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வச்சிருக்கிறதே என் பொம்மைகளை நல்லா பாத்துக்குவீங்கன்னு தான். பாப் ஆண்டனி செத்துட்டானா உயிரோட இருக்கானா? அவன் எங்க இருக்கான் தெரியாது சார். ஆனா நிச்சயமா அவன் சாகல சார். சாகல? இன்ஸ்பெக்டர் சுபாஷும் சாகல, அவனை சாகடிக்க போறேன்னு போன பாப் ஆண்டனியும் சாகல, சொன்ன வேலைய சரியா செய்யாத நீங்களும் சாகல, என் புத்தியும் சாகல. நீங்க ரெண்டு இடத்துல சம்பளம் வாங்குறீங்க, ஆனா யாருக்கு நன்றியா இருந்திருக்கீங்க? எனக்கா போலீஸுக்கா? இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் ரொம்ப ரொம்ப உண்மையா இருந்திருக்கீங்க. ஜோதி,
ஜோதி, ஜோதி, எப்படி மார்க்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கே அத்தை. நல்லா இருக்கேன். ஜோதி, எப்படி மார்க்க? அங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லையே? இல்ல, இங்க ஒண்ணும் பிரச்சனை. நிறுத்து! அவ என் கையால தான் சாகணும். தூக்கி கீழே போடு. இன்ஸ்பெக்டரா இருந்துட்டு இந்த வேலை செய்யலாமா? குவைட் ப்ளீஸ் சில்ட்ரன். தப்பு பண்றவங்களை தண்டிக்கிறது நம்ம வேலை இல்ல. இந்த ஆசிரமம், பள்ளிக்கூடம், இங்க இருக்கிற ஒவ்வொரு உயிரும் சொல்லும் நம்ம ஆசிரமத்துடைய கொள்கையே அகிம்சையும் சாந்தியும் தான். அவனை தண்டிக்கிறதுக்கு போலீஸ் இருக்கு, சட்டம் இருக்கு, அவங்க கையில ஒப்படைச்சிருவோம். காட்ஸ் டேக் ஹிம் அவே. யூ பாஸ்டர்ட், என் ஜோதியை கொலை பண்ணிட்டான். என் ஜோதியை கிட்ட இன்னைக்கு நம்மளை எல்லாம் ஏமாத்திட்டு ஒரு கொலகாரம் உள்ள வந்துட்டான். நாளைக்கு ஒரு கொள்ளக்காரன் உள்ள வருவான். இன்னொரு நாளைக்கு ஒரு தேச துரோகி வருவான். இதுக்கெல்லாம் நாம என்ன செய்யணும்? நாம கட்டின ஆசிரமத்தை நாம தான் காப்பாத்தணும். இரவும் பகலுமா கண் விழிச்சு ஒவ்வொருத்தரா காவல் காக்கணும். Oh,
தர்மத்துக்காகவே போராடு. எதுக்கு எல்லாரும் யோசனை பண்றீங்க? அவன் ஒரு மூணாம் கிளாஸ் இன்ஸ்பெக்டர், நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா நாம மலை, அவ கைப்பிடி மண்ணு. நாம வெறும் மண் இல்ல, வெடி மருந்து, மலையே பொறந்துடும். என்னுடைய பலமே என் வேஷத்துலதான் இருக்கு. என்னுடைய பலம் என் இதயத்திலே குமுறி எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நெருப்பு. போலீஸோ மிலிட்டரியோ வந்தா இந்த குழந்தைகளை அவங்க முன்னாடி நிறுத்துவேன், சொல்ல முடியாதுல்ல. அப்படியே எனக்கு ஆபத்து வந்துச்சுன்னா இந்த குழந்தைகளை இரும்பு கோட்டை மாதிரி நிறுத்தி அவங்க நடுவுல நான் நிப்பேன். அப்ப யாரும் என்ன சுடவே முடியாது. நான் உங்களுக்கு கொடுக்க போற பயிற்சியில நீங்க ஒவ்வொருத்தரும் அணுகுண்டா மாறணும். அக்கிரமக்காரங்க கோட்டைய அடியோட உடைக்கணும். நாட்டுக்கொரு நல்லவன் உன்னை போல யாரு தம்பி, வல்லவன் வல்லவன் வீட்டுக்கொரு வல்லவன் வந்து சேர வேணும் தம்பி. Walk like a cat, listen like a dog, pull like a bull, think like a fox, attack like a tiger, attack like a tiger. நல்லவன் நல்லவன் நாட்டுக்கொரு நல்லவன் உன்னை போல யாரு தம்பி, வல்லவன் வல்லவன் வீட்டுக்கொரு வல்லவன் வந்து சேர வேணும் தம்பி. சொல்லு வெற்றி கொள்ளு, வெற்றி கொள்ளு, வெற்றி கொள்ளு. எறும்பு கூட்டம் போலே சுற்றி வந்து அணிவகுத்து நில்லு, மோதி கொள்ளு. பாம்பு போரே ஊற வேண்டும், பறவை போரே மாற வேண்டும், சிங்கம் போலே பார்வை வேண்டும், புலிகள் போரே பாய வேண்டும். முன்னேறு ஞானம் உண்டு நெஞ்சோடு, போராடு வீரமுண்டு தோளோடு. நல்லவன் நல்லவன் நாட்டுக்கொரு நல்லவன் உன்னை போல யாரு தம்பி, வல்லவன் வல்லவன் வீட்டுக்கொரு வந்தவன் வந்து சேர வேணும் தம்பி.
watch like an eagle, jump like a cheetah, breathe like a snake, run like a horse, attack like a tiger, attack like a tiger. देखा देखा கற்பழிக்க என்ன பாக்குற எடு அந்த ஆயுதத்தை இன்னைக்கு பாத்திடலாம் ஒரு பொண்ணோட மானம் பெருசா இல்ல ஆம்பளைங்களோட காமம் பெருசா ஒரு தமிழச்சி முரத்தாலியே புலி அடிச்சு விரட்டின கதையை கேட்டதில்ல பொங்கியழு மூணு பேர் என்ன நூறு பேர் வந்தாலும் ஒன்னும் செய்ய முடியாது போ உன்னால முடியல இல்ல இன்னும் ஒரே ஒரு வழி இருக்கு அந்த கோடாளி எடு கழுத்தை வெட்டிக்கோ கண்ணு ரெண்டே வழிதான் வெட்டு இல்ல வெட்டிக்கோ
இடம் பத்து அடி. தப்பிக்க முடியாது மாதிரி நான் சட்டத்தை கால போட்டுக்கிட்டு ஏழங்க வயிற்றுலயும் அப்பாவுங்க வயிற்றுலயும் உதைக்கல. நான் கேட்டதுக்கு பதில் சொல்ல, நீ சட்டத்தை கையில எடுத்துக்கிட்டியா இல்லையா? நான் சட்டத்தை கையில எடுத்திருக்கேன், அப்பாவுங்க வயிற்று அடிக்கிறதுக்காக இல்ல, பாவுங்க தலையை உடைக்கிறதுக்கு. நான் சட்டத்தை கையில எடுத்திருக்கேன், என்ன மட்டும் காப்பாத்துறதுக்காக இல்ல, என்ன மாதிரி பாதிக்கப்பட்ட எத்தனையோ ஏழைகளை காப்பாத்துறதுக்காக நான் சட்டத்தை கையில எடுத்திருக்கேன். நம்ம நாட்டு அரசியல்வாதிங்க சரியில்லைன்னு திட்டத்துக்காக இல்ல, நம்ம நாட்டு அரசியலே சரியில்லை நிரூபிக்கிறதுக்காக. என்னுடைய சட்டம் ஒரு கீதை, அதுல குருக்ஷேத்திரம் இருக்கு, தர்ம யுத்தம் இருக்கு. உன்ன மாதிரி எல்லாரும் சட்டத்தை கையில எடுத்துக்கிட்டு ஒவ்வொருத்தரும் வெட்ட ஆரம்பிச்சா இந்த நாடு சுடுகடாயிடும். பொணமா வாழ்றத விட பொணமா போயிடுறது நல்லது. நீ பொணமாகறதுக்கு நான் விடமாட்டேன். சும்மா பேசி பிரயோஜனம் இல்ல, நீ இங்க போயிட்டு வரது. அந்த டேடியோட உண்மையான ரூபம் உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. என் ஜோதியும் அந்த குழந்தைகளையும் கொண்டு அந்த டேடியும் அவன் ஆசிரமத்தையும் நான் நாசமாக்காம விட மாட்டேன். உன்கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? எந்த ஆதாரமும் இல்ல, ஆனா அவன் முடிவு என் கையில இருக்கு நண்பன். அதனால உனக்கு வார்னிங் கொடுக்கறேன் நண்பன், அதனால உயிரோட விடுறேன். நல்லா கேட்டுக்கோ, அந்த டேடிய நான் நாசமாக்காம விட மாட்டேன். என்னுடைய வழி தனி வழி, சத்தியமான வழி. போக போக உனக்கே புரியும். ஆதாரம் கேட்ட இல்ல, மேல வந்து பாத்துக்கோ.
அந்த மூணு பேர் உங்களை பத்திய விஷயங்களை எல்லாம் கமிஷனர் கிட்ட சொல்லிட்டாங்க. போலீஸ் நம்ம ஆசிரமத்தை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. இந்த ஆசிரமத்துக்குள்ள போலீஸ் நுழைய கூடாது. அப்படி நீங்க உள்ள போகணும்னு நினைச்சா எங்க பொணத்து மேல தான் நடந்து போகணும். நான் சொல்லல பசங்க இரும்பு கோட்டைன்னு. அவன் நம்ம கோட்டையில நுழையிறதுக்குள்ள அவனை சாகடிச்சிருங்க. கில் மை சே. Yeah.
குழந்தைகளை வளர்த்து ஆளாக்கியது நான். வாழ்ந்தாலும் என்னோட தான், செத்தாலும் என்னோட தான். என்கிட்ட இருந்து இவங்களை யாராலும் பிரிக்க முடியாது. இவங்க ஏன் சொத்து? இந்த குழந்தைங்க இவனுடைய சொத்து இல்ல. இந்த குழந்தைங்க நாட்டோட சொத்து, நாட்டோட கண்கள். இவங்க வாழ்க்கையை பாழாக்க நான் விட மாட்டேன். இவங்கள சித்திரவதை செஞ்ச உனக்கு எந்த தண்டனை கொடுத்தாலும் அது கம்மிதான். எனக்கு தண்டனை கொடுக்கிறதுக்கு இந்த பூமியில யாரும் இல்ல. La 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 la